இப்போ கூட இந்த அவைக்கு இந்த சட்டமன்றத்திற்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கோபாலபுரம் சென்று தலைவர் கலைஞருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து விட்டு என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என்னுடைய தாயிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு நானும் நம்முடைய அவை முன்னவர்கள் மற்றும் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் காரில் வந்து கொண்டிருந்த போது ராதாகிருஷ்ண சாலையில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நின்று ஒரு பேருந்து வந்துச்சு. நீங்கள்லாம் காரில் உட்காந்துருங்க, நான் அந்த பஸ்ஸில் கொஞ்ச நேரம் பயணம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, பேருந்தில் பயணம் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லி 29C என்னோட வாழ்க்கைக்கு மறக்க முடியாத அந்த பேருந்து. ஏன்னா பள்ளி பருவத்தில் இருந்தப்போ நான் கோபாலபுரத்திலிருந்து, அப்போ தலைவர் கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சர், போக்குவரத்துத்துறை அமைச்சர் அப்புறம் தான் இருந்தார். நான் ஸ்டெல்லா மெரிஸ் காலேஜில் வந்து பஸ் ஸ்டாண்டில் 29C பஸ்ஸை பிடிச்சி தான் என்னுடைய பள்ளிக்கு ஸ்டெல்லிங் ரோட்டில் போய் இறங்கி அங்கிருந்து ஸ்பெட்டாங் ரோடு வரைக்கும் நடந்து போய் பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அந்த பஸ்ஸில் தான் இன்னைக்கு நான் காலையில் ஏறினேன், 29Cங்கிற பஸ்ஸில். அந்த பேருந்தில் பயணம் செஞ்சு கொண்டிருந்த மகளிரிடத்திலாம் கேட்டேன், எப்படி இந்த ஆட்சி நடக்குது, 1 வருஷம் ஆகியிருக்கு, 2வது வருஷத்தை தொடங்குறோம், உங்களுக்கு திருப்தியாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப திருப்தியாக இருக்கு, உங்களை பார்த்ததே அளவு கடந்த மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த இலவச பயணத்தினால உங்களுக்கு என்ன லாபம், எவ்வளவு மிச்சமாகிறது என்ற கேள்விகள்லாம் கேட்டால் அதுக்கு உரிய விளக்கங்கள் எல்லாம் சொன்னார்கள். ஏற்கனவே இது குறித்து ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டுச்சு. கோயம்பேடு முதல் திருவொற்றியூர் வரை, தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரை ஒரு 3 வழித்தடத்தில், அதாவது பிராட்வே முதல் கண்ணகி நகர் வரை, கோயம்பேடு முதல் திருவொற்றியூர் வரை, தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரை பயணம் செய்யக்கூடிய 465 பயனாளிகளிடம் கருத்து கேட்கப்பட்டுச்சு. மாநில திட்டக்குழுவால் நடத்தப்பட்ட இந்த கருத்து கேட்பின் வாயிலாக இந்த திட்டத்தால் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பெண்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகிறார் என்பதை தெரிந்து கொள்ள முடிஞ்சிச்சு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.